Hello friends, இன்னைக்கு வெந்தயக்கீரை குழம்பு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெந்தயக்கீரை நான் நல்லா கழுவிட்டு பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். வெந்தயக்கீரை இந்த சீசனில் நிறைய கிடைக்கும். வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி நான் வந்து பெங்களூர் தக்காளி தான் போட்டிருக்கேன். நீங்கள் நாட்டு தக்காளி போகிற மாதிரி தான் மூணு போட்டுக்கோங்க. பெங்களூர் தக்காளினா நாலு போட்டுக்கோங்க. அதை நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். புளி நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிறேன். வாங்க தாளிக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காயிட்டும். வெந்தயக்கீரை உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியானது, அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு. வெந்தயம் சும்மா கால் டீஸ்பூனோட கம்மியாக போட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. நல்லா கடுகு பொரிஞ்சு வந்த உடனே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். நல்லாவே ப்ரௌன் கலரில் வணங்கணும். வெந்தயக்கீரையில் பொரியல் பண்ணாலும் நல்லாயிருக்கும், குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் குழம்பு தான் வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் நம்ம கீரையை போட்டுக்கலாம். கீரையை நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. போடுங்க அலசிட்டு. கீரை ஒரு ஒரு நிமிஷம் போல் வணங்கட்டும். அந்த எண்ணெயிலே வதங்கினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த கீரை வணங்கையில் ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் வாசமாக. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ தக்காளி ஊற்றிக்கலாம். தக்காளி நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. நான் பெங்களூர் தக்காளி தான் போட்டிருக்கேன், அதனால் ஒன்று சேர்த்தி தான் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கீரை வதங்கிட்டோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி லேசாக வதங்கினா போதும். என்னென்னா நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம், அதனால தான். இப்போ புளி ஒரு அரை டம்ளர் அளவு ஊற்றிக்கலாம். அரை டம்ளர்லாம் கொஞ்சம் தண்ணியாட்டு தான் நான் கரைச்சிருக்கிறேன், அதனால் அரைக்கணும். திக்காக இருந்ததுன்னா நீங்கள் கால் டம்ளர் ஊற்றுங்க போதும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் அரைச்சிருக்க குழம்பு மிளகாய்த்தூளில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா நிறையா போட்டுக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் நிறையா போட்டுக்கோங்க. வீட்டு குழம்பு தூள் போதும், வேறு எந்த தூளும் போட வேண்டாம். அடுத்தது மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப நிறையா சேர்த்த வேண்டாம், குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் நான் ஒரு டம்ளர் அளவே தண்ணி சேர்த்துறேன். ஏன்னா நம்ம கொதித்து அந்த மிளகாத்தூள் வாசமெல்லாம் போகணும். அந்த பச்சை வடையெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம இறக்க போகிறோம், அதனால் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு டம்ளர் அளவு தண்ணி நிறையா சேர்த்துக்கிட்டு மூடி வச்சுக்கலாம். போதுங்க, இந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டோம்னாலே போதும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். மூடி போட்டு மூடினதுக்கப்புறம் நமக்கு நல்லா கொதிச்சு வரணும். அந்த பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம நீக்கி பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும், நான் பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லாவும் கொதிச்சிருச்சு. பாருங்கள், நல்லா குழம்பு நமக்கு கெட்டியாக வந்துருச்சு. குழம்பு நல்லா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும்.
அவ்வளோதான். நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். நமக்கு வெந்தயக்கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.